ஹை கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா இருக்க அலப்பி வந்திருக்கோம். அலப்பியில் ஆல்ரெடி நம்ம மூணு வீடியோ பண்ணிட்டோம். அலப்பியை பார்த்தா ரொம்ப ஃபேமஸான விஷயம், அலப்பியில் இருக்க ஹவுஸ் போட், அதை தாண்டி சிகாரா போட் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் மூலம் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வேகா டூன் சொல்லிட்டு ஒரு போட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தாலையும் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு க்ரூஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த க்ரூஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீ குட்டநாடு அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான க்ரூஸ்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த க்ரூஸ் வந்து எந்த இடத்துல ட்ராவல் பண்ணுது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எங்கே ஃபினிஷ் பண்ணுறாங்க, எவ்வளோ செலவாகும், உள்ள என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, யாருக்குமே சூப்பராக சூட் ஆகும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நம்ம சேனல் ஒரு இடத்துல எப்படி கம்மி பட்ஜெட்டில் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிற கான்செப்ட் நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலோட வியூவர், சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிக்கிறோம். தீபாவளியான சேஃப் அண்ட் சீக்கிரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த தீபாவளிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். அது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். உங்களால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நாலேஜே கிஃப்ட்டாக கொடுக்க முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். குக்கு எஃப்எம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 மணிநேரத்துக்கு மேலே கண்டென்ஸ், அதாவது புக்காக வந்து ஆடியோ கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைமாக பாட்டு கேட்குற மாதிரி ஒரு புக்கை நீங்கள் கேட்டு அதோட நாலேஜ் வந்து எடுத்துக்க முடியும். கிட்டத்தட்ட 10,000 மணிநேரத்துக்கு மேலே கண்டென்ஸ் இருக்குது, உங்கள் பிடிச்ச மொழியில் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப்புக்கான டிஸ்கவுண்ட்மே கொடுத்துட்ருக்காங்க. இந்த குக்கு எஃப்எம்மோட 1 வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைப்பான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. BFA50 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுமே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% ஆஃபர் கிடைக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் 199 ரூபாய்க்கு இந்த குக்கு எஃப்எம் 1 இயர் கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 வாக்கில் தான் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நாங்களே ரெகுலராக பார்த்தீங்கன்னா நிறையா புக்ஸை கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி ட்ராவல் ரிலேட்டாக இருக்கட்டும், டெக்னாலஜி, சயின்ஸ், நாவல் சொல்லிட்டு நிறையா விதமான கண்டென்ட்ஸ் வந்து உள்ள இருக்கு. இது மட்டும் இல்லை, தீபாவளிக்கான ஸ்பெஷல் ஆஃபருமே கொடுத்துட்ருக்காங்க. அது நல்லா எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன டீட்டெயில் தெரிஞ்சுனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுக்கான ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். கீழே ஃபஸ்ட் கவர்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டேப்டாக யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிஃப்ட் கொடுத்தாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. ஃபஸ்ட் இந்த க்ரூஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நம்ம எங்கே போனால் இந்த க்ரூஸில் ஏற முடியும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். அலப்பி ஜெட்டி அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி அலப்பி போட் இப்போ இருக்குது. அந்த இடத்துக்கு நியராக தான் இந்த போட் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த இடத்துல ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் வாக் பண்ணாலே இந்த போட் உங்கள் கண்ணில் தென்பற்றும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அங்கே இருக்க லோக்கல் பீப்பிள்ஸ்ட்டாக இல்லை ஆட்டோ டைவ் டார்க்டாலும் இந்த இடத்துக்கான வழியை சொல்லிடுவாங்க. அலப்பி ஜெட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அலப்பியில் வந்து போட்ஸில் வந்து நிற்கிற இடத்த வந்து ஜெட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் அலப்பி ஜெட்டி. அந்த இடத்துலருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி இருக்குது. இன்கேஸ் உங்கள் விசாரிக்க முடியலாம், அலப்பி ஜெட்டிஸில் தான் உங்களுக்கு நீங்கள் பஸ்லேருந்து இறங்கினாலும் ஆட்டோலேருந்து இறங்கினாலும் வந்து இறங்குவீங்க. அங்கே அட்டே கிட்ட கூட சொல்லிடுவாங்க, ஜஸ்ட் 200 மீட்டர் தான் நீங்கள் நடந்தே ரீச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த போட்டோட ப்ரைஸ் டீடெயில்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஃப்ளோர் சொல்கிறாங்க. இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பர் டெக் இருக்குது. அப்பர் டெக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 சீட்டு தான் அவைலபிளாக இருக்கும். அதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா சேர்த்து 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் டெக்கில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சீ குட்டநாடு க்ரூஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுன்னா என்ன பண்ணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். ஆன்லைன் புக்கிங் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி நாங்கள் வரோம், இந்த இத்தனை பேர் வரோம்னு சொல்லிட்டு அவங்க காண்டக்ட் நம்பர் கொடுத்தா அவங்க வந்து உங்களுக்கு டோக்கன் நம்பர் கொடுத்து உங்களோட நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பாங்க. நீங்கள் நேரில் போய்ட்டு அவங்க நம்பர் சொல்லிட்டு அங்கே ஏறிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வீக்னஸில் போகிறீங்க, அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கணும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எந்த ஒரு புக்கும் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக போய் ஏறிக்கலாம். நாங்கள் போனப்போ பெருசாக க்ரௌட் இல்லை, நாங்கள் டேரெக்டாக போய் தான் ஏறிட்டோம். இந்த டிக்கெட் எப்படி கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு பஸ்ல எப்படி கனெக்ட் வந்து டிக்கெட் வாங்கலாம், அந்த மாதிரி நீ கீழே உட்காந்தீங்கன்னா அதுக்கான சார்ஜ் 200 ரூபான்னு சொல்லி சார்ஜ் பண்ணிப்பாங்க. நீங்கள் மேலே உட்காந்தீங்கன்னா அதுக்கான சார்ஜ் 300 ரூபான்னு சொல்லி சார்ஜ் பண்ணிப்பாங்க. மற்றபடி நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணுறது எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. இதுக்கு வேகா டூன்னு சொல்லி ஒரு போர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கீழே தான் நீ உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரே ஃப்ளோர் தான் இருக்கும். ஆனால் அது செப்பரேட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஏசி தனியாக பிரித்து அதுக்கு 600 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, நான் ஏசி 400 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது. எல்லாமே நான் ஏசி, பட் கீழே லோயர் டக் அப்பர் டக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த போட்டில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, நம்ம போகிற போட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ப்ளைனாக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் எப்படி சீட்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 சீட்டுக்கு ஒரு சீட் வந்து உங்களுக்கு விண்டோ சீட் கிடைக்கும். நீங்கள் விண்டோஸில் உட்காந்து ஜாலியாக வெடி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி உள்ள ஃபேன்ஸ் இருக்கும், அதே மாதிரி உள்ள வந்து போனால் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். நீங்கள் ஜாலியாக மேக்ஸிமம் தமிழ் பாட்டு தான் ப்ளே பண்ணுறாங்க, ப்ளே பண்ணி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். டான்ஸ் ஆடிக்கிட்டோம், ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் எவ்வளோ பேர் எப்படி போகிறீங்க அதை பொறுத்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இங்கே போட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 1 மணிக்கு முடிச்சிடுவாங்க, இன்னொன்று வந்து மதியம் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6 o'clock முடிப்பாங்க. என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டால் ஈவினிங் ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு 4 o'clock மேலே வெயில் குறைஞ்சிரும். நீங்கள் ஓப்பனாக வந்துட்டு அந்த ஓப்பன் பஸ்ஸில் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த போட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சின்னதாக ஒரு கேன்டீன் இருக்குது, டீ, வடை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக கிடைக்கும். வேகா 2 போட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த வேகா 2 போட் வந்து எங்கே ட்ராவல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அலப்பி ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணி 11 நாள் ஐலாண்ட் வரைக்கும் கூட்டு போயிட்டு திருப்பி ஈவினிங் கூட்டு வந்து விடுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5 hours to 6 hours ட்ராவல் மாதிரி இருக்கும். அப்பர் டெக்கில் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு
சேர்ஸ்லாம் போட்டு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அங்கேயும் ஃபேன்ஸ் ஸ்பீக்கர் எல்லாமே இருக்கும். அப்பர் டக்கில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் நீ வேடிக்கை பார்க்க முடியும். இப்போ எல்லாம் வேடி பார்த்துருக்கமா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த போட்டு வந்து ஒரு பைலட்டோ இல்லை கேப்டனோ எந்த இடத்துல இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒகேஷன் வந்து நம்ம சாதாரண ஒரு டூரிஸ்ட்டே போய் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். பட் அந்த இடத்துல ரொம்ப டிமாண்ட், நாங்கள் போனப்போ ரொம்ப க்ரௌடு கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இடம் எங்களுக்கு நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே இல்லை. இந்த போட் ஸ்டார்ட் பண்ணி எங்கே கூட்டிகிட்டு போனோம்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நேரு ட்ராஃபி ஃபினிஷிங் பாயிண்ட் ஒரு இடம் இருக்கும், அந்த வழியாக வேம்நாடு லேக்கு கூட்டிகிட்டு போனாங்க. வேம்நாடு லேக் நாங்கள் ரீச் பண்ணாது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஹவுஸ் போட் தான். கிட்டத்தட்ட அந்த நாங்கள் அப்பர் டாக்லேருந்து வேடிக்கை பார்க்கும்போது ஒரு 150 to 200 ஹவுஸ் போட் வந்து ஒரே டைம் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு. அந்த ரொம்ப ஒரு பெரிய ஏரி, இதுதான் இந்தியாவிலே பெரிய ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுக்கு தகுந்த ஹவுஸ் போட்டு எக்கச்சக்கமான ஹவுஸ் போட்டு பார்க்கறதுக்கு ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு வியூவாக இருந்துச்சு. அடுத்து ஒரு 1.5 hours பார்த்தீங்கன்னா போட் ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. ஹவுஸ் போட்டில் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, சைடில் போட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்கன்னா அந்த கல்ச்சர்லாம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. நேச்சுரலாக ஒரு பக்கம் பறவைகள் பறந்துகிட்டு இருக்கும், நிறைய போட்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கும், இந்த மாதிரி சீன்ஸ் நிறைய நடந்துகிட்டே இருந்தது. ஒரு 4:30 அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வாக்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டிட்டாங்க எங்களை. அங்கே இறங்கி ஒரு வில்லேஜில் கூட்டிகிட்டு போனாங்க. எங்களுக்கு எது கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல, எல்லாரும் நடந்து போகிறோம், நாங்களும் ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மாதிரி, ஒரு அது கேரளாவில் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தவர் இங்கே தான் பிறந்தார்னு சொல்லிட்டு அதுக்கான சர்ச்சு அவங்களுக்கான மியூசியமாக நிறைய செட்டப் வச்சிருந்தாங்க, அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எங்கள் மலையத்தில் சொன்னாலே அந்த அளவுக்கு புரியல. பட் அந்த கேரளாவோட ஒரு வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சராக அந்த கேரளான்னு சொன்னது மைண்டுக்கு என்ன வருமோ, தென்னை மரம் வயல்வெளி அந்த மைண்ட் செட் அப்படியே அந்த இடத்துல அப்படியே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் உங்களால். அடுத்து நாங்கள் போட்டுக்கு வந்துட்டோம். போட்டில் பார்த்தீங்கன்னா டீ ஸ்நாக்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணாங்க. ஒரு டீ 10 rupees சொன்னாங்க, ஒரு வடை 10 rupees சொன்னாங்க. வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த போட்டில் ட்ராவல் பண்ணாமல் நிறையா சோலோ ட்ராவலர்ஸும் நிறையா புது புதுசான ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் மீட் பண்ண முடிஞ்சுது. அவங்களோட பேசி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஈவினிங் ஒரு 4:30 அப்புறமேட்டு சுத்தமாக சன்னே இல்லை, நல்லா ஒரு கூலிங்கான ஒரு டெம்பரேச்சர் வந்துருச்சு. அதே மாதிரி அந்த நீங்களே நினச்சி பாருங்கள், ஃபுல்லாக ஒரு ஹைட்டில் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சுற்றி தரோ நீர் தண்ணி தான் இருக்குது. அது அடிக்கடி போட்ஸ்லாம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம், அந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் தான் நாங்களும் பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி நான் 2 to 3 videos சொல்லியிருப்போம், உலகத்துலேயே ஒரு 2 places தான் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தண்ணி மட்டும் நல்லா ஹைட்டாக இருக்கும், அந்த நிலத்தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளியில் பள்ளமாக இருக்கும், அந்த சீன்ஸை பார்த்துட்ருக்கீங்க. ஈவினிங் ஒரு 5:00 மேலே பார்த்தீங்கன்னா சன்செட் இந்த போட்டில் ட்ராவல் பண்ணது பார்க்கறது ரொம்ப சூப்பராக ப்ளசண்ட்டாக இருக்கும். அதான் நீங்கள் இந்த சீன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் கயாக்கிங்கெல்லாம் ஆக்டிவிட்டா பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த வைபர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த போட்டில் யாருக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக சூட் ஆகும்னு பார்த்தா, நீங்கள் சோலோ ட்ராவலராக இருக்கீங்க இல்லை அலப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் உங்களுக்கு ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட் தான் இருக்குது அப்படின்னா இந்த போட் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேக 2 boats ட்ராவல் பண்ணிங்க, இந்த போட் அவாய்ட் பண்ணி சொல்லுவேன். இல்லை இந்த போட் ட்ராவல் பண்ணால் வேக 2 boats போவாதீங்க, ரெண்டுமே போனால் கண்டிப்பாக உங்கள் போர் அடிக்கும். சீனியர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி சீனியர்ஸ் தான் இருக்கலாம், லைட்டாக போர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் ஒரு ஹவுஸ் போட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஹவுஸ் போட்டோட என்ன ஒரு ஹைட்டான பிளேஸ்ட் வந்து இந்த அலப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் ஹவுஸ் போட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த போட்டை நான் அவாய்ட் பண்ணி தான் சொல்லுவேன், ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கு போல் நீங்கள் பெட்டர் சிக்காரா போட்டு எடுத்து ட்ராவல் பண்ணலாம். அதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. நீங்கள் ஒருவேளை குரூப்பாக போயிருக்கீங்க, ஒரு 10-15 பேர் போயிருக்கீங்கன்னு நினச்சா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உங்கள் பட்ஜெட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து நிறையா இருக்கும். இந்த ட்ரிப்பில் நாங்கள் பார்த்த ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேகா 2 பார்த்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ், அதாவது நீங்கள் டூரிஸ்ட்டாக போகிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டாஃப்ஸ் அவங்க பண்ணுற பிஹேவியர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு நிறையா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய விஷயத்த புதுசு புதுசாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம எதாவது தெரியலன்னு கேட்டால் அதுக்கு திருப்பி ரிப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கைண்டாக ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு. நீங்களும் பண்ண அதான் ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஆல்ரெடி வேகா 2 அதான் ஃபீல் பண்ணியிருந்தேன். கஸ்டமர் சர்வீஸ் அதாவது டூரிஸ்ட்டாக நீங்கள் போகிறீங்கிறப்ப உங்களுக்கான சர்வீஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துட்டுருக்காங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.